அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பர்வீன் அசீனா. இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, பாதாம் மில்க். பாதாம் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து பள்ளிவாசலுக்கெலாம் இந்த ரம்ஜான் மாதத்தில் கொடுத்து அனுப்புவோம் இல்லைங்களா, அது வந்து எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். பாதாம் மிக்ஸ் ஒரு பேக்கெட். இப்போ வந்து இந்த வந்து பை ஒன் கெட் ஒன் வந்து கிடைக்குது, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா, இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதை அவாய்ட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம், சுகர் வந்து ஒரு கப், முந்திரியும் பாதாமும் நான் வந்து இப்படி பொடிச்சு வச்சுருக்கேன். சேஃப்ரான் எல்லோ கலர், இல்லைன்னா சாதாரண எல்லோ கலர் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து பாதாம் எசன்ஸு. இது ஒன்றும் ரொம்ப விலை இல்லைங்க, 18 ரூபாலேருந்து 20 ரூபா தான் இருக்கும். இது ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பால் வந்து 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும். நான் இப்போ 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்ல அடுப்பில் வந்து ஓரளவுக்கு காய்ச்சி வச்சுருக்கேன். ரொம்ப சுண்ட காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பாதாம் மில்க் வந்து நம்ம வந்து லிக்விடாக தான் குடிக்க போகிறோம். அதனால் இது காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் ரெண்டு மெத்தடில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ வந்து பார்க்கலாமா எப்படி செய்யலான்னு. இப்போ வந்து பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து ரெண்டு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன், அதை பாதி பாதியாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதில் பாதி இந்த பக்கம் இந்த சைடில், ஒரு பாதி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம கலக்கி வச்சுக்கணும். இப்போ வந்து நான் இந்த ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கணும்னாலும் 4 ஸ்பூன் போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நாம் வந்து இந்த பாலில் வந்து 1 கப் சுகர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா காய்ச்சிடலாம். சுகர் வந்து கரையட்டும். இப்போ வந்து நம்ம கலக்கி வச்சிருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து இந்த பாலில் ஊற்றலாம். நம்ம இதை பார்த்துட்டே கூட ஊற்றலாம், எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ. இப்போ பாருங்கள் இந்த பால் வந்து அழகாக குடிக்கிற அளவுக்கு திக்னஸாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ திக்னஸ் இருந்தால் போதும், இதுக்கு மேலே நிறைய கார்ன்ஃப்ளவர் போட வேண்டாம். கடைங்களில் இது போல தான் செய்வாங்க. இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, முந்திரி பாதாம், உங்கள்கிட்ட என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி போட்டுக்கலாம். பிஸ்தா கூட போட்டுக்கலாம், அது வந்து பிஸ்தா பால் மாதிரி ஆகிடும். இப்போ இது போட்டதுக்கப்புறம் இந்த கலர் எசன்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, சாஃப்ரான் எல்லோ கலர், அது வந்து கொஞ்சம் ஒரு டிராப் போடுங்க. இப்போ எல்லோ கலர் பாதாம் கலர் வருது பாருங்கள். அப்புறம் இந்த அல்மண்ட் எசன்ஸு, அதை வந்து ஒரு 2 சொட்டு. நமக்கு அந்த ஸ்மெல் எவ்வளோ வேணுமோ, இந்த அரோமா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை, இவ்வளோதான். இதுதான் பாதாம் மிக்ஸ், பாதாம் பால். இது போல் நீங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்தனுப்பலாம். இது வந்து ஆற விடணும், இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அதை வந்து எப்படி பாட்டிலில் போட்டு வைக்கலான்னு ப்ரிசர்வ் பண்ணணும்னு காமிக்கிறேன். இந்த பக்கம் வந்து நம்ம வந்து வெறும் பாலில் சர்க்கரை போட்டு காசி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இதில் வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் எதுவும் போடலை. ஏதாவது ஒரு பாதாம் மிக்ஸ் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா அதை இதில் போட்டுடலாம். இதுக்கு வந்து கலர் தேவையில்லை, இதிலே கலர் இருக்கும். எசன்ஸும் போட தேவையில்லை. தேவைப்பட்டால் நம்ம வந்து கூடுதலாக நமக்கு எசன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். இது அதே போல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன்.
இது வந்து நம்மளே செஞ்சது, எந்த ஒரு பவுடர் மிக்ஸும் எதுவும் கலக்கலை, வெறும் பாலும் கார்ன்ஃப்ளவர் சுகரு கலர் எசன்ஸ் அவ்வளோதான். இது வந்து பாதாம் மிக்ஸ் போட்டு செஞ்சது, இது கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். நான் வந்து குட்டி பசங்களுக்காக இது போல் ரெண்டு குட்டி குட்டி பாட்டில் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே நம்ம சாப்பிட்டு பாதாம் மிக்ஸ் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த பாட்டிலில் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இதில் போட்டு நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு கடையில் வாங்கின எஃபெக்ட் கிடைக்கும். ரம்ஜான் மாதத்தில் வந்து துவாக்கள் நிறைவேற்றப்படக்கூடிய ரெண்டு நேரம் இருக்குதுங்க. அது வந்து என்னென்னா காலையில் ஃபஜர்ல